ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு பிஃபார் யூ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புதுமையான ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைகளை டிபெண்ட் பண்ணி உள்ள ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஃப் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிராண்டடான ஐட்டம்ஸ் மத்தியில் இப்போ நிறைய லோக்கல் ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீட்டாஸ் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து 90 கிட்ஸ் இருந்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் நிறைய சின்ன சின்ன லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே அவங்கவுங்க ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சின்ன லெவலில் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஃப் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இது வந்து நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை வந்து நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண வைக்க முடியும், ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ அந்த ட்ரிக்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோடு அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நல்ல மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்பிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு வந்து வரப்போறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஃப் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அதிக விற்பனை ஆகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தைகள் மத்தியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இது வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. குழந்தைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பஃப் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சிம்பிளான சில ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பஃப் மேனுஃபேக்சரிங்கில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல், அதாவது நீங்கள் பிராண்டடான கம்பெனிஸ் லேஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் இந்த பிஸ்னஸ் வந்து நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேல்ஸ் வந்து எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் எப்படி வந்து நம்மளால் இந்த ஒரு ப்ராடக்ட்டில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பஃப் ப்ராடக்ட் பாக்கெட்டில், எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடையில் வந்து நிறைய பாக்கெட்ஸ் வந்து தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைங்க வந்து கடைக்கு வந்து அந்த பாக்கெட்லாம் பார்க்கும்போது அதில் எதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளையாட்டு பொருள் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கூட நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை தான் யோசிச்சிருப்போம். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டில் ஒரு சின்ன விளையாட்டு பொருள் இருக்கோ அந்த ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிண்டர்ஜாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வேஃபர் பால்ஸ் தான். ஸோ அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான், 5 ரூபா கூட ஆகாது அதோட ப்ரொடக்ஷன். பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விளையாட்டு பொருளுக்காண்டி தான் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இன்றைக்கோட 30 ரூபா 35 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஆனால் அதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சேல்ஸ் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்டில், அதாவது நீங்கள் சில்ட்ரன்ஸுக்குன்னு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட், இதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சின்ன பிள்ளைங்களுக்குள்ளான ட்ரெஸ்ஸு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, அந்த ட்ரெஸ்ஸை வந்து சேல்ஸ் பண்ண போகிறீங்கன்னா கூட அதில் ஒரு சின்ன விளையாட்டு பொருள் வைக்கும்போது அந்த குழந்தைங்கள் வந்து அந்த பொருளை பார்க்கும்போது அதை கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ குழந்தைகள் எந்த ஒரு பொருளை கேட்டால் அடம் பிடிச்சாலும் இப்போ உள்ள அம்மா அப்பா கண்டிப்பாக வந்து அதை வாங்கி கொடுக்குற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெரிய, அதாவது நம்ம பெரிய ஆட்களுக்கு மென்ஸுக்கு எடுக்கக்கூடிய ஷர்ட்டு நமக்கு 350 ரூபா 400 ரூபா வந்து ஷர்ட்டு இருக்குது, அதே நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு எடுக்கக்கூடிய ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா 600 ரூபா இருக்குது. ஸோ அதையும் எடுக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன விளையாட்டு பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்குள்ள ஒரு எஃபெக்டிவான ஒரு இது இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பஃப் பேக்கெட்ஸில் நம்ம வந்து உள்ளே இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சின்ன சின்ன விளையாட்டு பொருட்களை உள்ளே போடலாம், அதுக்குன்னு சில அமௌண்ட் வந்து நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு பாக்கெட்டுக்கு 50 பைசா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலவு பண்ணி நம்ம வந்து மொத்தமாக ஹோலாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரேட் வந்து கம்மியாக தான் வரும். ஸோ இந்த மாதிரியான விளையாட்டு பொருட்கள் வந்து நம்ம வந்து உள்ளே போடலாம். அந்த விளையாட்டு பொருட்கள் பார்த்தினா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெளியே பேக்கெட்டில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். அதுவரை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரியான டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற டேஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுத்தா ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் ரீச் ஆக முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நபாடி அப்படின்னு சொல்கிற ஒரு வேஃபர் சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து, அதாவது வேஃபர் பிஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு வேஃபர் பிஸ்கட்டாக இருக்குது. ஸோ அதில் உள்ள டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு யூனிக்கான டேஸ்ட் வந்து நம்மளுடைய இந்த ஒரு பஃப்புக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது இதோடைய சேல்ஸ் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு பேக்கிங் கொடுக்கணும். அதாவது குழந்தைங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது பேரண்ட்ஸை கூட அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பேக்கிங் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பஃப் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கால் பதிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய நேம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய பேக்கிங் உண்டான நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு நேம், அதாவது ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கும் சரி எல்லாருக்கும் வந்து ஈஸியாக புரியக்கூடிய மாதிரி, அது மாதிரி அவங்க மனசில் வந்து ஈஸியாக பதியக்கூடிய மாதிரியான
நேம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லோக்கல் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா ஓகே பொரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓகே பஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் ரீசெண்ட் டைமில் ட்ரெண்ட் ஆகுது. ஸோ ஓகே அப்படின்ற நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நமக்கு வந்து புரியும். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் நாள்லேயே கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகின ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஈஸியாக வந்து மனசில் பதியக்கூடிய ப்ராடக்டுடைய நேம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்கிங் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான பஃப், அதாவது இந்த மாதிரியான சிப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி பாக்கெட்ஸ், இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்கிங் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டூ லேயர் பேக்கிங் மெட்டீரியல் நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேக்கிங் மெட்டீரியல் பிரிண்ட் அடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் மெயின் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி தான். ஸோ சிவகாசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு கிட்ட போய்ட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரியான பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எங்கே பிரிண்ட் அடிக்காமல் கேட்டிங்கனாலே அங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது. ஸோ அங்கே உள்ளவங்ககிட்ட நீங்கள் காண்டக்ட் பண்ணி இது வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சிப்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ லேயர் பேக்கிங் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் இருக்கும், வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர், அதாவது பிரிண்டட் பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் இருக்கும். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி நேம் எல்லாமே பிரிண்ட் பண்ணிவிடுவாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் இருக்கும். அது எதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளோட ப்ராடக்ட் வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த டூ லேயர் பேக்கிங் வந்து இந்த ஒரு சிப்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிப் சிப்ஸுக்கு யூஸ் பண்ணிய பேக்கிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஃபிங் பிளான்ட், அதாவது இந்த பஃப் மேக்கிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுடைய ப்ரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு 1.5 lakh-லேருந்து 2.5 lakh வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்டைஸான மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 lakh rupees வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மிஷின் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோயம்புத்தூரில் அவைலபிள் இருக்குது. இந்த மிஷின் வந்து ஜஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரூஷன் மிஷின் கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல் கொட்டணும்னா உள்ளே வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஹீட்டிங் காயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஃப் வந்து ரெடியாகி நமக்கு வந்து வெளியே வந்து கிடச்சிரும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மிஷின் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 2 lakh rupees அப்படிங்கிறது இதோடைய ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ், அதாவது மினிமமான ஒரு ஆவரேஜான ஒரு மிஷினோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல குவாலிட்டியான மிஷின் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி அங்கே உள்ள சில இண்டஸ்ட்ரீஸை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான மிஷினரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோயம்புத்தூர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான், எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரா மெட்டீரியல் போடும்போது நமக்கு வந்து பஃப் வந்து வெளியே வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் ஏதாவது மசாலா ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது பெரிய ஒரு ஹாப்பரில் போட்டு நம்ம வந்து அந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணி நம்ம வந்து ஜஸ்ட் வந்து கிண்டி கிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே வந்து சோளத்தை வந்து உள்ளே போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதில் அந்த மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணியே நம்ம வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்கிங்கில் இருக்கக்கூடிய பஃபிங் பிளான்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 100 grams அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 150 grams அப்படின்ற மாதிரி பேக்கேஜிங் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ 5 rupees எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 100 grams அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டான பேக்கிங் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அந்த பேக்கிங் மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1.5 lakh-லேருந்து 2.5 lakh அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேக்கிங் மிஷினரிக்கு உண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் மேலே வந்து நம்ம வந்து பஃபை கொட்டிட்டு மிஷின் வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட் வந்து நமக்கு வந்து சரசரமாக, அதாவது 12 packing வந்து நமக்கு வந்து மொத்தமாக கட்டாயி கிடச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய கேரி பேக்கில் நம்ம வந்து பார்த்துருப்பீங்க, நீங்கள் மார்க்கெட்லாம் சைட்லாம் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 sarams, 12 sarams அப்படி ஒரே பாக்கெட்டில் வச்சு நமக்கு வந்து பேக் ஆகி நம்ம வந்து வெளியே வந்து ஹோல்சேலுக்கு வந்து அனுப்பலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இப்போ பஃபிங் எக்ஸோட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் மிஷினோட ரேட் வந்து நமக்கு வந்து 1.5 lakh வருது. பேக்கிங் மெட்டீரியல்ஸ், அதாவது நீங்கள் அந்த அதாவது அந்த வெளியில் உள்ளக்கூடிய அந்த அலுமினியம் ஃபாயில் அதான் பிரிண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் பேக் பிரிண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வரைக்கும் செலவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh rupees, அதாவது நீங்கள் வந்து ஒரு ஷெட்டு தான் நம்ம வந்து போட வேண்டியிருக்கும். அரௌண்ட் ஒரு 3 cents இடம் இருந்தால் கூட போதும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இரும்பு ஷெட்டு போட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக கான் வாங்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சோளம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு 1 lakh rupees வரைக்கும் செலவாகும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு 7 lakh rupees-லேருந்து 8 lakh rupees அப்படிங்கிறது ஒரு அக்யூரேட்டான ப்ரைஸ் அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்துமதிப்பான ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஆகும். இது போக நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள், இது போக எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவு வரலாம், இது 3 pay எலக்ட்ரிசிட்டி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து செலவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து அருப்புக்கோட்டை, மதுரை அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட் சீப்பாக கிடச்சிட்டு இருக்கு. இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெர் டன் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 rupees. ஸோ நீங்கள் லாரியில் வந்து எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் வந்து மினிமம் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 26 tons வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரிக்கு வந்து எடுக்கும். ஸோ 26 tons வந்து நம்ம வந்து இனிஷியலாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 26 tons நமக்கு எவ்வளோ ஆகுதோ அது வந்து நம்ம இனிஷியலாக கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்துலேருந்து வருது. ஸோ நமக்கு 8,000 rupees அப்படின்ற டன்னுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 26 tons நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம வந்து கான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட கம்மியான குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னா கண் வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னா வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா மிஷினுடைய கெப்பாசிட்டினு பார்த்தீங்கன்னா 100 kg பெர் ஆருக்கு வந்து நமக்கு வந்து பான் பஃப் வந்து வெளியே தள்ளிடும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1000 kg வரைக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ சேல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 30,000 ரூபா 1000 kg வந்து நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ மேக்கிங் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20,000 ரூபா வரைக்கும் நம்ம செலவாகும். எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரிசிட்டி, லேபர், கானோட காஸ்ட், அதுக்கப்புறம் மசாலா ரா மெட்டீரியல்ஸ், பேக்கிங் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20,000 ரூபாய்க்கு செலவாகும். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெர் டேக்கு நமக்கு வந்து 10,000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம நிற்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸ் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து கால் உண்டு நிற்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பக்கத்தில் உள்ள எல்லா ஹோல்சேல் கடையிலும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் டார்கெட் பண்ணாமல் மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நீங்கள் வந்து டீலர்ஷிப் கொடுத்து அதை டார்கெட் பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ உங்களோட டார்கெட் ஃபுல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை வந்து எப்படி பிராண்ட் ஆக்குறது அப்படிங்கிறதுலாம் உங்களோட டார்கெட் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களோட நேமை வந்து நீங்கள் பிராண்ட் ஆக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ ரொம்பவே ஈஸியான அதாவது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் பிஃபோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதே கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் அப்டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.